எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 1000 கேமரா குதிரைகளுடன் ஒரு பெரிய போர்படையை பார்க்குற மாதிரி இருக்குது. என்ன மாதிரி அழகாக தமிழ் பேசுகிறவங்களுக்கு வந்து பொன்னியின் செல்வன் மாதிரி படத்தோட வாய்ப்பு கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த சந்தோஷத்தோடு பார்த்திங்கன்னா நெஞ்சில் வாள்லாம் சுமந்துட்டு வந்திருக்கேன் நான். வேறு என்ன சொல்கிறது, PS2க்கு நம்ம எல்லோரும் சராசரி ரசிகர்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போடு தான் நானும் காத்துட்ருக்கேன். நன்றி. எனக்கு பார்ட் 1ல் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இன்னும் பார்ட் 1ன்னே பார்க்கல. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தஞ்சாவூரில் பார்க்கணுங்கிறதுக்காக ஆசைப்பட்டு அங்கே போய் ரசிகர்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நான் பார்ட் 1ன்னே நான் இன்னும் பார்க்கல. அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தி. அதனால் பார்ட் 1ல் என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியாது, பார்ட் 2ல் என்ன இருக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் இந்த படத்தில் நான் இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய சந்தோஷம் பெருமை, அப்படி தான் நான் நினச்சிட்டேன். அதனால் எதுவாக இருந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி. எனக்கு பார்ட் 1ல் ரொம்ப நல்ல பேர் கிடச்சிது. பாத்திரம் சின்ன பாத்திரமாக இருந்தால் கூட அதில் வந்து நான் நிறைவாக பண்ணியிருந்தேங்கிற ஒரு பேர் கிடச்சிது. அது மகிழ்ச்சி. அது இந்த படத்துலேயும் கிடைக்கும், இந்த 2லேயும் கிடைக்கும் நம்புகிறேன். இல்லை, எல்லா படத்துக்கும் அங்கீகாரம் கிடைக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். வரலாற்று படங்களுக்கு மட்டுமே இல்லை, சராசரி படங்கள் கூட வரலாறு படைக்கிற அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இந்த படத்துக்கு ஏற்கனவே நிறைய கிடைச்சிருக்கு, ஒரு 500 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. இந்த படத்தில் அது 2 மடங்காக மாறும்னு நான் நம்புகிறேன். ஓகே, நன்றி.